சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியில் வந்த 53 நாளுமே எந்த ஆதாரமும் அது எடுத்துக்கலை. நாங்கள் எல்லாருமே பால் பழம் பால் முட்டை எல்லாம் வாங்கி வச்சோம், எதுவுமே சாப்பிட கிடையாது. வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா எல்லாருக்கும் சொல்லாது, ஒவ்வொரு அளவுக்கு நல்லா படம் தூக்கி மண்டையை தூக்கி காமிக்கும். வந்துட்டு போய் தான் வீட்டில் பொங்க வச்சு சாமி கும்பிடுவேன். ஆனால் அங்கேருந்து இங்கே வரும்போது, இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகும்போது, வந்திருக்கும்போது தான் அந்த சாமிக்குள்ளே உள்ளுற ஐயனார் சிலைக்குள்ளே தலையை வச்சுட்டு படுத்துருந்துச்சு. அதே வாரம் எட்டு நாள் சென்று வாரேன், மறு வாரத்தில் அதே உள்ளே தான் தலையை வச்சுட்டு படுத்துருந்துச்சு. மறு வாரம் 15 நாள் வரும்போது தான் என்னை உள்ளே விட அனுமதிக்கலாது. அண்ணன் தம்பிகளுக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவங்க வீட்டிலேயே உத்தரவு கட்டு பால் குடிக்காமல் இருக்கே இந்த பாம்பு. 47 நாள் ஆச்சுதே பால் குடிக்கலையே, நாளைக்கு 48 நாள் மண்டல பூஜை செய்ய போகிறவளே அப்படின்னுட்டு அவங்க வந்து மடி வந்து பிச்சை கேட்டு நீங்கள் பாலில் இறங்கி வாயை வச்சியல்னா தான் எங்களுக்கு ஒரு உத்தரவு நாங்கள் நினச்சிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. 48 நாள் முடிஞ்சு 49 நாள் வந்து மாதிரி வந்து இந்த மாதிரி பாம்பை பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வறுப்பு இருந்துச்சு அம்மா. அந்த சமயத்தில் நானும் பக்கத்தில் இருந்தேன், அவங்களோட கூடவும் அந்த வாசலில் ஒரு நெருக்கி ஒரு 50-60 பேர் காலையில் வந்து நின்னாங்க. நிற்கையில் வந்து எனக்கு நல்ல உத்தரவு கொடுத்து பாலில் வைங்க, தலையை பாலில் வாயை வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லையில் பொசுக்குன்னு தலையில் வந்து தலையை எடுத்து கொண்டு போய் பாலில் கொண்டா வச்சு அந்த பாலை கோலி ஒரு சுற்றி சுற்றி அவங்களுக்கு அப்படியே படம் எடுத்து காட்டுனுச்சு. நாட்களாக உணவு ஏதும் உண்ணாமல் சிவன் கோவிலில் தவம் கிடந்து சமாதி அடைந்த அதிசய பாம்பு. ஆதாரங்களுடன் விரைவில் காண தவறாதீர்கள். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.